யூ டு ஆல் ஆஃப் யூ ஃபார் பீயிங் ஹியர். நான் வந்து கொஞ்சம் வழக்கமாக தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் தமிழ் ஃப்ளூவென்னாக வரும், பட் இப்போ லாஸ்ட்டாக பண்ண தமிழ் படமே காவிய தலைவன். ஸோ ஆமாம், இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி தான் இது தமிழில் டப் பண்ணேன். ஸோ ஆமாம், ஒரு ஒரு டூ டேஸ் தமிழ் பேசினவங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இப்போ இருக்குது. நேற்று தான் ஆக்சுவலி ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ, சார் 15 மினிட்ஸ் இருக்குது, ஸோ 15 மினிட்ஸில் ஐ ட்ரை அண்ட் ஆஸ்க் யூ ஆஸ் மச் அஸ் ஐ கேன். ஸோ நான் சொன்னேன், இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 1 இயர் 1 மினிட்னு கால்குலேட் பண்ணால் கூட 15 மினிட்ஸ் பத்தாது. ஏன்னா இது ஒரு 16 இயர் லாங் ஜேர்னி. 2008 தான் ஆக்சுவலி டைரக்டர் பிளஸ்ஸி டிசைடட் டு டூ ஆடுஜி வித் தம், அண்ட் 2008-2009 தான் ஹி ஃபர்ஸ்ட் கேம் டு மீ, இப்படி நான் இந்த படம் பண்ண போகிறேன், நீ தான் இதில் நஜீப் நடிக்கணும்னு சொல்லி. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இஃப் யூ சி, இட்ஸ் 16 இயர் லாங் ஜேர்னி. ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, பேக் இன் 2008 வென் பிளஸ்ஸி சார் டிசைடட் டு டூ ஆடு ஜீவிதம், அவர் வந்து இன்னைக்கு எப்படி என்ன நிலைமையில் இருக்காரோ அதே பொசிஷனில் இருந்த, ஹி வாஸ் த மோஸ்ட் கவர்டட் ஃபில்ம் மேக்கர் இன் மலையாளம். எனக்கு தெரியும் ஹி வாஸ் தி ஹையஸ்ட் பெய்ட் ஃபில்ம் மேக்கர் இன் மலையாளம் இன் 2008-2009. அண்ட் எல்லாருமே, அவர் வந்து ஆல்ரெடி மம்முட்டி சார் வச்சு படம் பண்ணார், மோகன்லால் சார் வச்சு படம் பண்ணார். ஸோ ஆல் பிக் ஸ்டார்ஸ் வாண்டட் டு டூ ஒரு பிளஸ்ஸி படமாவது லைஃப்பில் பண்ணோங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் ஃபார் த நெக்ஸ்ட் 16 இயர்ஸ் டிசைட்ஸ் தட் இல்லை, நான் இந்த ஒரு படம் தான் பண்ண போகிறேன். அப்படிப்பட்ட கன்விக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட். ஃபர்கெட் அபவுட் சினிமா, ஈவன் இன் லைஃப் இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட். இது இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு பெரிய ஜேர்னி. இது 2009 வந்து வி டிசைடட் டு டூ த ஃபில்ம், அண்ட் இட் டுக் அஸ் 10 இயர்ஸ் டில் 2018 டு ஃபைனலி ஸ்டார்ட் ஷூட்டிங். ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இந்த இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்கேலில் இந்த கேன்வாஸில் வந்து 2008-9 டைமில் இட் வாஸ் இம்பாசிபிள் டு இமேஜின், எஸ்பெஷலி ஃப்ரம் த மலையாளம் இண்டஸ்ட்ரி. அந்த 10 வருஷம் வி பிளஸ்ஸி சார் ஆக்சுவலி செட் அப் த ப்ராஜெக்ட், யூனோ ஆல்மோஸ்ட் பிரிக் பை பிரிக், அண்ட் யூனோ ஃபைனலி வி வர் ஏபிள் டு ஸ்டார்ட் ஷூட்டிங் இன் 2018. அதில் வந்து டுடே ஐ ஹவ் டு டெல் ஆல் ஆஃப் யூ, எஸ்பெஷலி தட் நவ் யூ ஆர் இன் சென்னை, இந்த படத்துக்கு வந்து இல்லை இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஸ்கேலில் பண்ணலாங்கிற ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ரஹ்மான் சார் தான் ஆக்சுவலி. வென் வி டிசைடட் தட் வி வில், ஸோ ஐ ஹவ் டு, ஒரு சின்ன ஸ்டோரி ஐ ஹவ் டு, ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ இஃப் ரஹ்மான் சார் ஆல்சோ நோஸ் திஸ், ஐ ஹவ் டு, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹவ் செட் திஸ், ஒரு சின்ன ஸ்டோரி ஐ ஹவ் டு டெல் யூ சார். ஸோ when Blessy sir and me, I remember it was in my vanity van in 2009, I think. So like the first discussion we had is who's doing the music. So only two names actually we were, of course anike unde when you dream you can dream illa limitless a dream pannala. So two names we discussed. One, the first name is AR Rahman sir, and second name is Hans Zimmer. So we actually mailed both Hans Zimmer sir and AR Rahman sir, and we got the reply first from Hans Zimmer's team, I think. Because I think we mailed the wrong email address. So Hans Zimmer or the team, edho or manager yaar or the reply panna rama ipdi paakala adu idu illa, but then we got the opportunity to get the access to Rahman sir. And the time la eppadi how to get to Rahman sir nu kuda theriyala, although you know we, for us in Kerala, we still think ama avaru vandu namma aalu ina first padam yodha malayalathula panna. He's like when you see Rahman sir in Kerala, people relate to him like a Malayali only. But we didn't know how to get to him, but finally we got access to him. And the or faculty of a genius na solradhu vandu, the expert is in his or her own craft mattum kedaiyadhu, you should be able to spot something special, illa. So and alavula vandu, he is one of the greatest geniuses to have lived in our times. I think it is that first meeting le vandu, I think Rahman sir understood that we are trying to pull off something very special, and he said yes, I am doing the film. Rahman sir oda per vandu when it got associated with the project is when suddenly the film, you know, even in Kerala and the time le AR Rahman pandrara, ayyo appo and level apado and so and apdipetta or talk vandu, it really helped us a lot during the setting up stage. So I have to take this opportunity to thank Rahman sir for showing the faith and the trust in this project, and more importantly in Blessy's vision. So finally 2018 le we started shooting, and ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பார்ட் ஆஃப் பிளேயிங் த ரோல். ஏன்னா வந்து ஒரு 3-3.5 இயர்ஸ் ஒரு டெசர்ட்டில் வந்து ஸ்டக்கான ஒருத்தரோட கதை.
இது கதை கிடையாது, ஆக்சுவலி இது வாழ்க்கை, ஒருத்தர் நிஜமாவே வாழ்ந்த வாழ்க்கை, அது ஃபார் அனதர் டிஸ்கஷன். ஸோ இந்த படத்தோட பிகினிங் போர்ஷன்ஸில் வந்து நான் நிறைய வெயிட் போட்டேன், ஏன்னா வந்து நிறைய வெயிட் போட்டுட்டு அப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் லூசிங் த சேஞ்ச் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி ஐ புட் ஆன் அ லாட் ஆஃப் வெயிட். அண்ட் வி டிட் தி கேரளா போர்ஷன்ஸ் அண்ட் வி வென்ட் டு ஜார்டன் இன் வாதிரம், வி ஷாட் த ஃபர்ஸ்ட் டெசர்ட் ஸ்கெட்யூல் வேர் ஐ வாஸ் ஹெஃப்டி அண்ட் யூனோ ஹேட் புட் ஆன் வெயிட். தென் வி ஸ்டாப் ஷூட். அதுக்கப்புறம் ஒரு செவன் மந்த்ஸ் ஷூட்டிங்னு பாட்டி எனக்கு வெயிட் இழக்கிறதுக்கு வந்து டைம் கொடுத்து 7 months லேட்டர் எண்ட் ஆஃப் தி இயர் ஆர் பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் we went back to Jordan. Yeah, beginning of 2020 we went back to Jordan. Shooting aarambichu konja naal thaanappo the pandemic struck and we had to stop shooting. Kittadakka or 3 months the entire team was stuck in a desert in Jordan without being able to shoot. Na shooting permission was stopped, international air travel was stopped. So almost at the end of the 3rd month we got a repatriation flight. Appadi dhaan the team fulla thirumbi vandha. அந்த டைமில் வந்து பிளஸ் சார் அண்ட் மீ அண்ட் த ஹோல் டீம் வி டிட் நாட் நோ இது எப்போ இனிமேல் ஷூட்டிங் நடக்குமா, திரும்பி போக முடியுமா, எதுவுமே தெரில. அண்ட் இமேஜின் இட்ஸ் அ ஜேர்னி ஆஃப் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் எஃபர்ட். பட் ஏதோ கடவுள் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம், ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வி மேனேஜ் டு ரீக்ரூப் அண்ட் கெட் த பெர்மிஷன்ஸ் அகெயின். இந்த வாட் இஸ் டு ஷூட் தி எஸ்கேப் போர்ஷன் ஆஃப் த ஹோல் டெசர்ட்ஸ் ஆக வி வென் டு அல்ஜீரியா. In the middle of the Sahara Desert, Timimoon ஒரு இடம், அதில் அங்கே இருந்து வி யூஸ் டு கோ இன் ஃபோர் வீல் ட்ரைவ் எஸ்யூவிஸ் இன் டு த டெசர்ட். தெரியல, ஐ டோன்ட் நோ இஃப் எனி ஃபிலிம் க்ரூ ஹஸ் எவர் பீன் தேர். ஐ திங்க் இட் இஸ் இட் ஷுட் பி நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். நாங்கள் எங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐ ரிமெம்பர் த லோக்கல்ஸ், தி அல்ஜீரியன் லோக்கல்ஸ் டெல்லிங் அஸ் வி ஆர்செல்ஸ் ஹேவன் சீன் தீஸ் பிளேசஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வி ஷாட் ஒன் பிக் போர்ஷன் ஆஃப் த ஃபிலிம். தென் வி கேம் பேக் டு ஜார்டன் and 2020 la vandu edu we couldn't do the portions that we couldn't shoot we completed there in Jordan and finally we came back to Kerala and the film we finished shooting in 2022. Adukapra or 1.5 years long post production process in the 28th ku ivlo periya kadaiyoda climax. So enna porthu varaikum 2009-2008 time la when I said yes to the film, I hadn't gotten married, I obviously wasn't a father, நான் ப்ரொடியூசர் ஆகலை, டைரக்டர் ஆகலை, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலை. இந்த எல்லா மாற்றங்களும் என் லைஃப்பில் நடந்தது இந்த ஆடு ஜீவிதம் ஜேர்னியோட நடுவில் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 28th of March இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் கல்மினேட்டிங். அதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஃபைன்லி வென் இட் இஸ் ரிலீஸிங் நவ், ஐ கெஸ் இட்ஸ் ரிலீஸிங் அட் அ டைம் விச் இஸ் கிரேட் ஃபார் சினிமா இன் ஜென்ரல் அண்ட் ஃபார் மலையாளம் சினிமா இன் பர்டிகுலர். இந்த படம் right from the beginning we always thought whenever it is releasing we should try and get the best distributors, the market leaders to distribute this film for us in every market. So I should take this opportunity since I'm here in Chennai and speaking to you about the Tamil version. Thank you Udayanidhi Stalin sir. Now oru phone call dhaan avarku panna, I called Uday once and I've never spoken to him before that, and I told him ipdi petta oru project idu oru industry ode oru passion project, இவ்வளோ வருஷங்கள் இதோட எஃபர்ட், இது ரெட் ஜாயிண்ட் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு சொன்னேன். அண்ட் ஐ திங்க் உதய் ஒரு ஆர்டிஸ்ட், ஸோ ப்ராபப்ளி ஹீ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ மென்ட். அவருக்கு உதய் ப்ராபப்ளி ரிலேட்டட் டு வாட் இட் வுட் மீன் டு அ குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் டு ஹேவ் த்ரோன் த கன்விக்ஷன் டைம் அண்ட் எஃபர்ட் பிஹைண்ட் சம்திங் லைக் திஸ் அண்ட் ஹீ கிளாட்லி அக்ரீட். ஸோ தேங்க் யூ ஸோ மச் டு ரெட் ஜாயிண்ட் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் சார் ஃபார் பேக்கிங் ஆர் ஃபில்ம் அண்ட் ஷோயிங் ஃபெய்த் இன் அஸ். கண்டிப்பாக 28th of March வேர்ல்ட் ஓவர் த ஃபில்ம் வில் ரிலீஸ். ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபில்ம். இது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் மறந்துடக்கூடாது, இது வெறும் ஒரு கதை கிடையாது, ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை. அண்ட் நஜீப்ங்கிற மனிதன் இன்னைக்கு ஹீஸ் வித் அஸ் அலைவ் அண்ட் வெல். ஹீ ஃபாட் த சர்க்கம்ஸ்டான்சஸ், ஹீ ஃபவுண்ட் த ஸ்ட்ரெங்க் டு சர்வைவ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் ஹீ கேம் அவுட் ஆஃப் இட் டு பி ஏபிள் டு டெல் ஹிஸ் டேல். So in the padam vandu is an ultimate tribute to the resilience of human strength, is a tribute to the life that Najib lived, and of course it is a passion project for all of us involved. Thank you so much. Or a particular scene, because motta padame paakumbodhu kashtapadutha the entire team has worked, endha oru scene vandu ungalku romba kashtapattu panna oru scene na endha scene aga irukum, which took a long time, ayyo ennala mudiyala apdindra oru you would have pulled yourself back, la which particular scene was that? இல்லை, இதான் இப்போ வழக்கமாக ஆக்சுவலி நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், டன் மோர் தென் 100 ஃபிலிம்ஸ். ஸோ வழக்கமாக வென் யூ ஆஸ்க் மீ அபவுட் அ ஃபிலிம்,
I'm able to differentiate the experience of shooting the film as, oh, on the scene, in the fight sequence, illa in the climax sequence, on the location la shoot pannadhu. Edho therila, but for Aadu Jeetham, enakku vandu beginning to end of the, even as we speak today, edho oru one whole experience adha en manasula irukku actually. I'm not able to differentiate between days, scenes, events. I remember how I felt. Because I keep saying, எனக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் பேரிங் மெமரி வந்து பசி. ஐ வாசன்ட் ஈட்டிங் இந்த ஜிம்முக்கு போய் இந்த சிக்ஸ் பேக் எல்லாம் பண்ணுறது நானும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அது வந்து இன்னொரு இட்ஸ் அனதர் ப்ராசஸ் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட் மீ டு லுக் லைக் சம்படி ஹூ டிட் நாட் ஹேவ் ஆக்சஸ் டு இன் அ ஃபுட், சம்படி ஹூ வாஸ் ஸ்டார்விங். அதுக்கு ஒரே வழி தான், ஐ ஹேவ் டு டேக் தேட் ரூட், ஐ ஹேவ் டு ஸ்டார்வ் மை செல்ஃப். ஸோ நான் ஐ வாசன்ட் ஈட்டிங், ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஃபாஸ்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். Almost at times the fast used to go on for 3 days, 72 hours. So in the padam vandu shooting pannit poittu irukumbodhu enoda nyabagathile vandu pasi da main. When I wake up I am hungry, through the day I am hungry, when I go to sleep I am hungry. So other than that I cannot differentiate between days, scenes ella. Idhu do oru periya oru giant experience, like I feel like I have lived through that. So ama, it's tough for me to pick one. Okay, thank you so much. Anaivarkkum vanakkam. Oru வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மேடையில் இருப்பதற்கும் முதலில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டுருக்கேன். எத்தனையோ படங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம், வாசிப்பாளர்களுக்கு தெரியும். பென் ஆய்மின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல், பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல். இன்னும் சொல்லப்போனால் பிரித்வி சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை, ஒரு வாழ்வியல், ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம். இதை வந்து அவ்வளோ உணர்வுகளால் புதிந்த ஒரு புத்தகம், அதை வந்து படமாக பண்ணுறதுக்கு பிளஸி சார் வந்து எழுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு எழுத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன். இந்த படைப்பில் நானும் ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு. இசையமைப்பாளர் இசைப்பியலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், அந்த படத்தை நம்ம நிறைய பரிச்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் எழுதிட்டிருந்தாலும் இந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படி இருக்கு அப்படிமாங்க, இல்லை அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். இந்த இதில் வந்து பிருத்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும், அதை பிளஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும், இந்த படைப்புள்ள இசை வந்து ஒரு கேரக்டர் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதுக்கு கூட ஒரு குட்டி இசையை இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசையை ரசிகர்கள், இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா, இன்னும் சொல்லப்போனால் நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்குது, உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாரோடைய இசை தான். ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பில் நான் இருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் போகணும்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக வந்து தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இந்தியன் சினிமாவை இன்றைக்கி ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, ஒரு செயின் வேணும் இல்லையா, என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினாக இன்றைக்கி வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இது நான் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால, இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி படைப்புகள் தான் கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம், நம்மளுடைய மாநிலத்துடைய உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது. எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்ததற்கு அத்தனை குழுக்களுக்கும், குறிப்பாக ஏஆர் சார் எல்லாத்துக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக
ஐ திங்க் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ரொம்ப குறைவாக பேசுவார். ஆனால் அது எல்லாமே தக் மூமெண்ட்டாக மாறிடும். அண்ட் அவர் கொஞ்சம் பேசினா கூட ஐ திங்க் அவரோட தாளம் வந்து கேட்காத நபரே இருக்க முடியாது. இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கால் அவர் ஓன் டியர் ஆஸ்கர் நாயகன் அகாடமி அவார்ட் வின்னர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். சார், ஃபியூ வேர்ட்ஸ் தாண்டி கூட நீங்கள் பேசலாம் சார், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நான் ஒத்துக்கும் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் லெமாஸ்க்ன்ட்டு ஒரு படம் விஆரில் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ், இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம். சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன், நான் ஆர்வம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது டெஃபினெட்லி பிருத்வி வேறு லெவல் ஆக்டர் ஆகிட்டுல. பிளஸ்ஸி கூட ஒர்க் பண்ணுறது, it's really lucky to work with Blessy, Sunil, Jimmy, and Snehan. Romba nalla pesuneenga, light up pandinga, Marshall, thank you. Oruthar kedaaradhuna Marian mar irukuma appdin kedaaru. Marian or fiction, idu vandu or real story. 250 padippagam illa 250 editions. 250 editions, அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்களோ அது எதுவும் இருக்கணும், டெஃபினெட்லி. அது நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். தேங்க் யூ ஸோ மச். ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், when I had a chat with Prithvi sir yesterday. Like, நீங்கள் செட்டுக்கு போயிட்டு you add that, I mean, the entire team had a clear vision, like what they wanted, all about this movie, அப்படின்னு. பட் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்த ஒரு விஷயம், அண்ட் ஹவு டிட் தட் கம்ப்ளீட் சாங்ஸ், ஓகே லெட் மீ டூ திஸ் சாங், இந்த சாங் இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு, வேர் இட் வேர் யூ தாட் அபவுட் இட் ஆக்சுவலி? செட்டுக்கு ஆக்சுவலி நான் ஜார்டன் பார்த்ததில்லை. ஸோ அவங்க கேட்டு அந்த அல்ஜீரியா வரையார் ஜார்டன் சார் வரான்னு சொன்னேன். வந்தோடனே ஒரு கேமரா வச்சுட்டாங்க, ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி, அதான் ஒருத்தர் கேட்டார் எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு போறீங்க வெயில், அப்போ வெயில் அவ்வளோவா இல்லை, ஸோ தப்பிச்சேன் நான். பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் போது ஐ திங்க் வி நீட் பீப்புள் லைக் பிளஸ்ஸி, வி நீட் பீப்புள் லைக் பிருத்விராஜ் டு பிலீவ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடு ஜீவிதம் காண்றோம். ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க, சில பேர் வந்து கெரியரில், இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாலேருந்து போய் பார்க்குறாரு. சார், நம்ம ஒன்றே ஒன்று தான் சார், உங்கள் விஷன் எப்போவுமே கிளியராக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை அவங்க முதல் கொண்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம் அந்த சாங்ஸை. அடுத்தடுத்தும் நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சார், அவ்வளோதான். நான் அப்போவே சொல்லிட்டேன் சார், வி நீட் யோர் எனர்ஜி சார், சிம்பிள், உங்கள் சாங் மூலிமா நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஃபார் யார் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு படம் தான் பேசணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேசுவார். இப்போது இங்கே இருக்கும்போ எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கேன், பிகாஸ் பிருத்விராஜ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஐ திங்க் 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்கதில்லை, ஏஆர் சார் மாதிரி. காரணம் நம்ம ஒரு கேரளாவிலே ஒரு சின்ன ஸ்டோரி அவங்ககிட்ட சொல்லும்போ என்னோட மைண்டில் இந்த கேரக்டரோட டெப்த்து தான் எனக்கு இருந்தது. எங்கிட்ட பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை, சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லி கொடுக்கும்போ அதோட டெப்த் எவ்வளோவும் இருக்கே. இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஆவசியம்னு நினச்சி அவரே இனிஷியேட்டிவ் பண்ணி இதனால் தான் இப்போ நீங்கள் கூட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வர்றதுக்கு ஒரு டைம் கிடச்சது. எவ்வளோ அவர் இந்த படத்தோட ஐ திங்க் நான் ட்ராவல் பண்ணி லாஸ்ட் 7 இயர்ஸ் 2017 onwards அவர் இந்த படத்தோட
ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐ திங்க் நிஜமாக சும்மா அவரை வச்சுட்டு போய் போய் சொல்லல, நிஜமாக தான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரோட மியூசிக்கு அவர் பண்ணது படத்துக்காக இவ்வளோ டெடிக்கேட் பண்ணது, ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் என்னோட நன்றி. இப்போ இதில் அரு நிறைய பேர் இருக்கு. பிருத்ராஜ் இப்போ என்னோட தம்பி மாதிரி தான். அதுதான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியில்லைக்கா. பிகாஸ் லாஸ்ட்டு 16 இயர்ஸாக நம்ம அவன் சொல்லியாச்சு, அவன் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. பட் அப்போ கூட எனக்கும் அவனும் தமிழுள்ள டயலாக்ஸ் ஒன்லி அபவுட் ஆடு ஜீவிதம். ஆக்சுவலாக வேறு எதுவும் பேசுறதுக்கு இன்பிட்வீன் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசிட்டே இருந்தது. அண்ட் சுனில் என்னோடய கேமரான், இப்போது ஞான் எவ்வளோ இமேஜின் பண்ணது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ஓகே இன்றைக்கி விஷல் கொடுத்தது சுனில். சுனிலும் ஞான் இவட ப்ரெசன்ட் செய்யுவாங்க நீங்களுக்கு. ஜிமி, ஜிமி கேரக்டர் ஆக்சுவலி இந்த புக்கில் மோசஸ் மாதிரி தான் அந்த ரைட்டர் எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் இவங்களை எல்லாமே டெசர்ட்டின்னு எடுத்துட்டு காப்பாற்றுக்காக போ இருக்கணும், ஒரு காட்ஓட எல்லா ப்ரசன்ஸும் இருக்கணும் ஒராள் மாதிரி தான். அதுக்கு அவரோட ஃபிசிக்கு, அவரோட ப்ரசன்ஸ், அவரோட ஸ்மைலு, உங்களுக்கு தெரியலே எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மைலு, எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு. வளர ரொம்ப நன்றி. இந்த படம் கேரளா மக்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி சர்வைவல் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் கல்ஃபில் சிங்கப்பூரில் மலேசியாவில் எல்லாமே போய் ரொம்ப ஆட்கார் வெளிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வெளிய பணம் எல்லாம் சம்பாதிச்சு இருக்கிறவரை மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் நிறைய ஆட்கார் லைஃப் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, ஃபேமிலி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, இப்போவும் அலைஞ்சிட்டே இருக்கே நமக்கு தெரியல. அது மாதிரி அந்த நஜீவோட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் எதுக்கு ஹோப் ஒரு சாங்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணியதுன்னு வச்சா அதுக்கும் காரணம் ரஹ்மான் சார் தான். காரணம் இதில் இந்த படத்தோட ஒரு பொலிட்டிக்ஸ் கூட அதுதான். எதுக்கு இந்த படம் என்ன பேசுதுன்னு வச்சா எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாலும் சர்வை பண்ணியாலும் உள்ளிலொரு ஃபயர் இருந்தால், ஹோப் இருந்தால் லைஃப்பில் திருப்பி சக்ஸஸ் பண்ணலாம், லைஃப் திருப்பி எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை. பிகாஸ் நவ்டேஸ் நமக்கு தெரியும் 10th மார்க்கு ஃபெயில் ஆயிடுச்சால் அப்பா சூசைட் ஆகும், ஏதோ ஒரு எக்ஸாமினுக்கு மார்க்கு கம்மி ஆயிடுச்சால் அப்பா வழக்கு பறையணும்னு நினச்சி ஒழிச்சு போயிடும், இல்லை சூசைட் பண்ணுவோம், அந்த மாதிரி டிப்ரெஷனில் போயிருக்கிற ஒரு லெவலில் ஹோப் இருந்தால் இந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நாளுக்கு திருப்பி சக்ஸஸில் வராம் என்னுள்ளொரு மெசேஜ் தான் இதோட மெயினாக பொலிட்டிக்ஸ். அந்த இது தான் நம்ம வி ஆர் ட்ரைங் டு டெல்லிங் த்ரூ திஸ் மூவி. எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைக்கணும். தேங்க்யூ.